ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விடுதலை பத்திரம் சம்மந்தமான ஒரு கேள்வி பதில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ விடுதலை பத்திரம் அப்படிங்கிறது எனக்கு இந்த சொத்தில் வந்து எந்த ஒரு பங்கும் வேண்டாம், எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறதா வந்து விடுதலை பத்திரம் சொல்கிறோம். இது பெரும்பாலும் வந்து ஒரு பூர்வீக சொத்தை சொத்து பிரிக்கிறப்போ பெண்கள் வந்து அதிகமாக எழுதி கொடுக்குறத நம்ம வந்து பார்த்துருக்கலாம். ஸோ ஏன்னா வந்து பெண்களுக்கு வந்து நிறைய நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அதனால் வந்து சொத்தில் எனக்கு பங்கு வேண்டாம் அப்படின்னு அவங்களோட மனமும் வந்து எழுதி கொடுக்குறது. ஸோ உண்மையாலுமே வந்து பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை இருக்குது, ஆனாலும் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்களா முன் வந்து எழுதி கொடுக்குறதா வந்து இந்த விடுதலை பத்திரம் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு டவுட் என்ன அப்படின்னா, பூர்வீக சொத்தை வந்து பிரிச்சிருக்காங்க, இதில் வந்து விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்த பிறகு மேஜரான பிறகு அதை வந்து நம்ம திருப்பி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ விடுதலை பத்திரம் அப்படிங்கிறது யார் எழுதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மைனர் இருக்காங்க அப்படின்னா அவங்க விடுதலை பத்திரம் எழுதியே கொடுக்க முடியாது. ஸோ இப்போ உங்களோட சொத்து இருக்குது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு வந்து மூணு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, அதில் ரெண்டு பசங்க ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா, அந்த பெண்ணு வந்து மைனராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பாக பிரிவினையே செய்ய முடியாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா மைனருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சொத்தை கொடுத்து தான் வந்து நம்ம பாக பிரிவினை செய்யணும். ஏன்னா மைனர் வந்து விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்குறது வந்து கண்டிப்பாக செல்லாது, ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம வந்து ஒரு மேஜரான ஒருத்தங்க விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அது முறைப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த சொத்தில் உரிமை கொண்டாட முடியாது. ஸோ அது அவங்களோட வாரிசுகளை வந்து மைனராக இருந்து மேஜர் ஆகிறதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த விடுதலை பத்திரம் யார் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க வந்து மேஜராக இருக்கணும். அப்படி மேஜராக இருக்கிற பட்சத்தில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது, அவங்களோட வாரிசுகளை வந்து எதுவும் வந்து கேட்க முடியாது. ஸோ அப்போ விடுதலை பத்திரம் யார் எழுதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒரு மேஜரானவங்க விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாரிசுகள் அந்த சொத்தில் பாரம்பரிய சொத்தாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அதை வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. ஸோ அதுதான் வந்து சட்டம் செல்லுது. ஏன்னா வந்து அப்போ விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்குறப்பவே மனமும் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க எனக்கு சொத்தில் பங்கு வேண்டாம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மனசு மாதிரி எனக்கு சொத்து பங்கில் வேணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து ஏற்றுக்க முடியாது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.